சூப்பர் 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 ஐயா வேற லெவல். ஓ வீடியோ வேறு ஆன் ஆகிட்டு இருக்கலையா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. கேம் விளையாண்டு ஈஸியாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்னு சொல்லலாம். இதில் வந்து பப்ஜி இருக்குது, பபிள் ஷூட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இருக்குது. ஏகப்பட்ட விதமான சிம்பிள் கேம்ஸ் தாங்க நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. விளையாடுனா மட்டும் போதும், ஈஸியாக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைனப் போனஸாக ஒரு 10 ரூபா தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் இப்போ விளையாட போகிறேன், அதனால் நீங்களும் போய் விளையாடுங்க. ஹாய், ஹலோ, பிரைன்மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட சூழ்நிலையை வந்து நான் அதில் புரிய வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அப்புறம் என்னோடய ஒரு நண்பர் எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி என்கிட்ட பர்சனலாக சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த விஷயத்தையும் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று தமிழ் பொக்கிஷம் அந்த சேனல் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சூப்பரான கருத்தை வந்து நேற்று வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்க, அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தான் எனக்கு நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ, அப்போ இதுக்கு தான், இதுக்கு வந்து காரணம் வந்து இது தான், ரைட்டுங்களா? சரிங்க, இன்றைக்கி இந்த நோயில் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பயம். அந்த பயம் தான் மக்களை வந்து கொள்ளுது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். எப்படி பயம்னா, இன்றைக்கி அந்த கேசஸ் அந்த இறந்து போகிறவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி யாருமே கிடையாது, ஓகேங்களா? எங்கேயோ நடக்குது, மகாராஷ்டிராவில், டெல்லியில், எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்ணு முன்னால் நடக்கிற மாதிரி மீடியாவில் வந்து நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? டிவியில் வந்து பார்க்குறோம். அது பார்க்கறதுனால நம்ம வந்து எந்நேரமும் வந்து ஒரு பயத்திலே இருக்குமா? ஸோ அப்போ நமக்கு ஒரு நார்மலாக ஒரு சளியோ காய்ச்சலோ வரும்போது நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பயம்ங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ நிறையா நோம்பு டைம் இருக்குது. நோம்பு டயத்தில் வந்து நாங்களாம் வந்து நோம்பு வைக்கிறோம். ஸோ ஈவினிங் வந்து நோம்பு திறக்கும் போது நிறையா குளிர்ச்சியான பொருள் நிறையா சாப்பிடுவோம். அந்த சைனா கிராஸ் அது இது ஷர்பத்து அது எல்லாத்தையும் குடித்தோன்னா சளி பிடிக்கிறதுக்கு நார்மலாக எப்போவுமே வந்து சளி பிடிக்கும். மற்ற டயத்தில் சளி பிடிச்சா அதை நார்மலாக நம்ம சளி தானே பிடிச்சிக்கணும்னு சொல்லி மாத்திரை வாயில் போட்டு போய்கிட்டோம், அதுக்கு பயப்படமோ. ஆனால் இப்போ சளி பிடிச்சா காய்ச்சல் வந்தால் பயப்படுறோம். எதனால் பயப்படுறோம்? நம்ம மீடியா ஆல்ரெடி பார்த்துருக்கோமா இல்லையா? ஐயோ இப்படி இருக்குது, இப்போ ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்றதை மீடியா நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட மூளையில் 2 பகுதி இருக்குதுங்க, ஓகேங்களா? 2 பகுதி இருக்குது. நம்மளோட பயம் அதிகமாகும் போது மூளையில் ஒரு பகுதி என்ன பண்ணும்னா, இவன் வந்து ரொம்ப பயப்படுறான், ஸோ இவனுக்கு இப்போதைக்கு அவன் பயத்துக்கு சொல்யூஷன் தேவைன்னு சொல்லிட்டு மற்ற வேலையில நிப்பாட்டிடுமா மூளை. அதாவது நம்மளோட டயாலிசிஸ் என்ன அது இந்த நிறைய வேலைக்கு அதுதானே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மற்ற வேலையெல்லாம் நான் நிப்பாட்டிட்டு அது என்ன சொல்லுமா மூளை நம்மள்கிட்ட, இவன் வந்து இப்போ பயப்படுறான், ஸோ அவனை நீ ஃபோக்கஸ் பண்ணு. அப்போ அவன் பயப்படும் போது அவன் மைண்டு ஃபுல்லாக அந்த பயத்துலேயே இருக்கும்போது அப்போ அவனுக்கு ஆக்சிஜன் நிறையா தேவைப்படுது. இவன் வந்து ஒரு பயத்தில் இருக்கான், இவனுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது. அந்த ஆக்சிஜன் ஆழத்தை வந்து நிறையா என்னமோ சொன்னால் டீட்டெயிலாக போய் பாருங்கள். அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம அதிகமாக சுவாசிக்க வந்து ஆரம்பிக்கிறோம், ஓகேங்களா? அந்த ஒரு பயம், ஐயோ நமக்கு ஒரு கொரோனா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த ஆக்சிஜனை வந்து நிறையா சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் பயம், படபடப்பு எல்லாமே அதிகமாயிடும் நமக்கு, ஓகேங்களா? அப்போது அந்த படபடப்பில் மனிதன் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் செய்வதறியாமல் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அந்த பயத்துலேயே அவனுக்கு மூச்சுத்தன்னலை ஏற்பட்டு அப்படி அந்த ஒரு பயத்தினால தான் மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் வந்து தெரிவிச்சார். அப்போது நம்ம பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவர் சொல்கிறது உண்மை தான். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி எங்கேயுமே எதுவுமே நடக்கலை. அப்போ நம்ம டிவியில் பார்த்து எங்கேயோ நடக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். அதுக்காண்டி இந்த நோய் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நோயினால் இறக்கலைன்னு சொல்லணும். நோயில் வந்து 100%க்கு 1.5% பேர் தான் இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீடியாவில் வந்து 99% வந்து குணமாகி போகிறாங்கள, நீங்கள் அவங்களையும் வீடியோவில் காட்ட மாட்டீங்க. இறந்து போகிறவங்க மட்டுமே நீங்கள் வீடியோவில் காட்டுறீங்களா இல்லையா? க்யூர் ஆகி போகிறவங்களும் வீடியோ எடுத்து போடணுங்க. நீங்கள் போனீங்க, என்னாச்சு, ஏதாச்சு, உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ எடுத்து போடுங்க. நான் போனப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்கேன் வீடியோ. அந்த வீடியோ வரமாட்டேங்குது, வெறும் செத்து போகிறவனோட வீடியோ வருது, ரொம்ப கஷ்டமான வீடியோ வருது. ஆக்சிஜன் சிலிண்டருக்காண்டி மக்கள் லைனில் நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு பயம்,
அந்த பயத்தினாலேயே மக்கள் வந்து இன்னைக்கு ஒடிஞ்சு போய் ஐயோ கொரோனா வந்துருச்சு குடி முடிக்கு போச்சுன்னு தலையில துண்டை போட்டுட்டு வீட்டில் உட்காந்துடுறான். அதை பார்த்துட்டு நம்ம வீட்டம்மா ஐயோ என் புருஷனு கொரோனா வந்துருச்சு அவனும் தலையில துண்டை போட்டுட்டு பயந்து போய், அது மட்டும் இல்லாம அவனை பார்க்க ஒரு நாய் கூட வராது. ஓப்பனாக நான் சொல்கிறேன், அதாவது ஒரு ஆள் கூட வராது. நமக்கு இப்போ ஒரு உடம்பு முடியாமல் போச்சுன்னா நம்ம வீட்டு பக்கம் ஒரு பையன் வரமாட்டான், ஐயோ அவனுக்கு காய்ச்சல் இருக்கு அவனுக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லி வரமாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது பயம் இன்னும் அதிகமாயிரும். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு ஆட்டோக்காரன் கூட ஆட்டோக்காரன் வரமாட்டான், ஐயோ அவருக்கு காய்ச்சல் இருக்கான் கொரோனாவாக இருக்கும் போது அவனுக்கு எடுத்துகிட்டு போனால் நமக்கு தொத்து வந்துடும். அப்போது நமக்கு கூட மட்டும் படபடப்பு பயம் இதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்தில், ஓகேங்களா? அப்போது நம்மளாம் அழிச்சு பிடிச்சி எப்படியாச்சும் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா அங்கே அவங்க படுத்துகிற பாடு அதுக்கு மேலே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயம், அந்த பயத்தை நீங்கள் வந்து மைண்ட்லேருந்து தூக்கி எரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் 100% க்யூர் ஆயிடுவீங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, மீடியா தான் வந்து இதை வந்து பயப்படுத்துது. அப்போ மீடியாவை நீங்கள் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா மீடியா வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளோட இது கூடும், அது அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே மறந்துட்டேன், அது வியூஸ் அதிகரிக்கிறதுக்கு என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷில், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பேருங்க, டிபிஆர் டிபிஆராக என்னமோ சொல்லுவாங்க, டிடிஆர் டிபிஆர் ஏதோ ஒன்று கூடும். அதுக்காண்டி இந்த மாதிரி நியூஸ் போட்டால் தான் கூடும், குணமானவங்களை பற்றி நியூஸ் போட்டால் கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் அவங்க வந்து நல்லா வரதையும் வெளியே போடணும், போட்டால் நல்லாயிருக்கும், ரைட்டு, அது விட்டுருவோம். ஸோ இதனால பயத்தினால தான் மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கோங்க, இப்போ நான் வீட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான நியூஸை மட்டும் ஒரு அரை மணி நேரம், இப்போ நான் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து என்ன பார்த்தேன்னா, இது சம்மந்தப்பட்டமான எந்த நியூஸும் பார்க்கலை. அப்போ தமிழ் பொக்கிஷம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். அப்போது அந்த வீடியோ எனக்கு பாசிட்டிவ், ஓகேங்களா? எனக்கு வந்து கரெக்டான தகவலை கொடுக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வீட்டில் எக்காரணத்துக்கு ஒன்றும் சரி, டிவியில் நியூஸில் அது அங்கே இதாச்சு இது இங்கே ஏதாச்சு எதையுமே பார்க்காதீங்க, ஓகேங்களா? காலையில் நினச்சிங்களா பாண்டியன் ஸ்டோர் பாருங்கள், நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பாண்டியன் ஸ்டோர் 2 மணி நேரம் போடுறாங்க, ஓகேங்களா? பாண்டியன் ஸ்டோர் பாருங்கள். அப்புறம் மத்தியானம் உங்களுக்கு தொழுகை பிரார்த்தனைகள் அது இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் மத்தியானம் அவெஞ்சர்ஸ் ஒரு படத்தை போட்டு விடுங்க, குழந்தைகளை பார்க்குறீங்க. அவங்க மைண்டில் அந்த ஒரு பயத்தையே கிரியேட் பண்ணாதீங்க, நல்லபடியாக வளங்க. நீங்கள் பயப்படாமல் இருந்தாலே இது க்யூர் ஆயிரும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து தமிழ் பொக்கிஷம் சேனலில் போட்டிருக்காங்க, ஸோ அவற்றை போய் பாருங்கள். ஸோ அங்கே போனீங்கன்னா என் சேனல் மூலம் நிறைய பேர் போனீங்கன்னா என் சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். அவர் அவ்வளோ அற்புதமான கருத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பொக்கிஷம் சேனல் மூலமாக ஒரு 60,000-70,000 பேர் பார்த்துட்டீங்க. ஸோ என் மூலயமா ஒரு 10,000 பேர் பார்த்தீங்கன்னா கூட அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான ஒரு 10,000 பேருக்கு போய் சென்றடையும். ஸோ மக்களுக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்ல வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவரோட அந்த வீடியோவும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ என் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணாட்டாலும் பிரச்சனை கிடையாது, அவரோட அந்த வீடியோ மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் என்னோடய வீடியோ கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹமான், பாய்.